கோனார்கள்தான் பாண்டியர்கள் என வரலாறு கூறுகிறது. ஆனால் பிற பரம்பரையினர் தாங்கள்தான் பாண்டியர்கள் என பொய் வரலாற்றை பரப்புகின்றனர். கோனார்கள் பாண்டியன் சகோதரியான யாதிரியை மணமுடித்து இப்பாண்டிய நாட்டை சீதனமாக கொடுத்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. யாதிரியின் வம்சாவளியினரே பாண்டியர்கள். யாதிரியின் கதைக்கு முன்பே குமரிக்கண்டம் கடற்கோளால் அழிக்கப்பட்டது. அப்போது சில யாதவர்கள் வட இந்தியாவிற்கு குடியேறினர். பின் ஆரிய படையெடுப்பின் காரணமாக யாதவர்கள் தெற்கே தள்ளப்பட்டனர். இவர்களின் ஒரு பிரிவினரே பாண்டியர்கள். முல்லை நிலத்த ஆயர்கள் பாண்டியர்களோடு பிறந்த குடியினரே என கலித்தொகை கூறுகிறது. மலிதிரையூர்ந்து தன் மண்கடல் வவ்வலின் வெளிவின்றி மேற்சென்று மேவார் நாடிடம்பட புலியோடு விழி நீக்கி புகழ் புரிந்த கிளர்கொண்டை வழியினான் வணங்கிய வாளா சீர்த்த தென்னவன் தொல்லிசை தட்ட குடியோடு தோன்றி நல்லினத்தாயர் கடற்கோளின் அழிவிற்கு அஞ்சாத தம் பகைவர்களான சோழரையும் சேரரையும் முறியடித்ததும் மீன் கொடியை பொறித்ததும் ஆகிய இரு புகழும் ஆயரணத்தையே சேரும். ஆயர் எனப்படும் கோனார்கள் சிறந்த போர் வீரர்கள். அவர்கள் குடியும் பாண்டிய குடியும் ஒரே பரம்பரையைச் சேர்ந்தது. பாண்டிய பேரரசின் வளர்ச்சிக்கு ஆயர்களின் திறமையான படை மட்டுமே முக்கிய காரணம்.